ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். 1955 வருஷம் யூஎஸ்ல இருக்க நார்த் டகோடா அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கிற லிண்டன் அப்படிங்கிற ஊரில் ஆர்லிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த ஆர்லிஸ் அவங்க அம்மா அப்பாவுக்கு மூணாவது குழந்தையாக பிறக்கிறாங்க. இந்த ஆர்லிஸோட அப்பா ஒரு கார் டீலர்ஷிப் பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான பக்காவான ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போகிறதுலேருந்து அவங்க மதம் தொடர்பான நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறதுலேருந்து ஒரு பக்காவான ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. இந்த ஆர்லிஸ் அதே ஊரில் இருக்கிற பிஸ்மார்க் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதே ஊரில் இருக்கிற பிஸ்மார்க் கம்யூனிட்டி சர்ச் அப்படிங்கிற ஒரு சர்ச்சுக்கு தான் வார வாரம் இந்த ஆர்லிஸோட ஃபேமிலி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஆர்லிஸ் தான் படிக்கிற ஸ்கூலில் ப்ரூஸ் பெரி அப்படிங்கிற ஒரு நபரை மீட் பண்ணுறாங்க. அவரை பார்த்த உடனே ஆர்லிஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க, டேட்டிங் பண்ணுறாங்க. இந்த ப்ரூஸ் பெரியோட ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரூஸ் பெரியோட பிறந்தவங்க மொத்தம் மூணு பேர். இவர் ரெண்டாவது பையன். அவங்க அம்மா ஹோம் மேக்கராக இருக்காங்க, அவங்க அப்பா டென்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பட் இவங்க ஃபேமிலி எப்படி ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியாக இருக்காங்களோ, பட் அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட் ஆப்போசிட்டான ஃபேமிலியாக இருந்தால் கூட ஆர்லிஸ்க்கு இந்த ப்ரூஸ் பெரிய ரொம்பவே பிடிச்சதுனால நாளுக்கு நாள் அவங்களோட பழக்கமும் ரொம்பவே அதிகமாயிட்டு போயிட்டுருக்கு. 1973 வருஷம் ரெண்டு பேருமே ஸ்கூல் படிப்பை முடிக்கிறாங்க. இந்த ப்ரூஸ் பெரிக்கு கலிபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்குது. ஸோ அவர் இந்த ஊர்லேருந்து கலிஃபோர்னியாவுக்கு போகிறாரு. பட் ஆர்லிஸ் இதே ஊரில் ஸ்டே பண்ணி இங்கே இருக்கிற பிஸ்மார்க் ஜூனியர் காலேஜ்னு சொல்லப்படுற ஒரு காலேஜ்லேயே தன்னோட காலேஜ் படிப்பை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னதான் வேற வேற ஊர்ல இருந்தா கூட இவங்களுக்குள்ள இருக்கிற காதல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடைப்பட்ட பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி போயிட்டே இருக்கு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில காலேஜ் படிச்சுட்டு இருக்க ப்ரூஸ் பெரி திடீர்னு ஒரு நாள் தன்னோட சொந்த ஊருக்கு திரும்ப வர்றாரு. அங்க தன்னோட காதலியை பாக்குறாரு. அப்ப தன்னோட காதலி கிட்ட கேக்குறாரு, நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. பட் அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குமே 19 வயசு தான் ஆகுது. ஆர்லிஸ் கேட்குறாங்க, இப்போ என்ன அவசரம்னு கேட்கும்போது, எனக்கு என்னமோ நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரோட பெற்றோர்கள் சம்மதத்தோட 1974 வருஷம் ஆர்லிஸ் அண்ட் ப்ரூஸ் பெரி ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் தன்னோட காலேஜ் படிப்பை தொடர்றதுக்காக கலிஃபோர்னியாவுக்கு போகிறாரு. அப்போ ஆர்லிஸும் தன்னோட காலேஜ் படிப்பை விட்டுட்டு தன்னோட கணவரோட ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து ரெண்டு பேருமே தங்கிட்டு வராங்க. இவங்க தங்கிட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்டான்ஃபோர்ட் மெமோரியல் சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடிக்கடி அங்கே போய் இவங்க நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆர்லிஸோட ஃபேமிலி பயங்கர ஆர்த்தோடாக்ஸான ஃபேமிலி. அவங்க மதம் சார்பாக எல்லா ஆக்டிவிட்டிலையும் இந்த ஆர்லிஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே சர்ச் இருக்கிறதுனால இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைமை அந்த சர்ச்சில் தான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இந்த ஆர்லிஸுக்கு வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்க விட்டு நாமளும் ஏதாவது வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது பக்கத்தில் இருக்க ஒரு லா ஃபார்மில் ரிசப்ஷனிஸ்ட்டாக போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ தன்னோட கணவர் காலேஜுக்கு போயிட்டு இருக்காரு, இவங்க ஒரு லா ஃபார்மில் ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க டைம் எல்லாமே சர்ச்சில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. அக்டோபர் மாதம் 12 1974 வருஷம் இந்த தம்பதிகள் ஒரு நாள் நம்ம வெளியில் எங்கேயாவது டின்னருக்கு போகலான்னு பிளான் பண்ணி நைட்டு 10 அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி காரில் போகிறாங்க. அப்படி காரில் போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்குமெண்ட் வந்து அது ஒரு பெரிய சண்டையாக மாறிடுது. அப்போ ஆர்லிஸ் என்ன சொல்கிறாங்கண்ணா, நீ காரை நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ கார்லேருந்து இறங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா தன்னோட கணவர்கிட்ட, எனக்கு மனசு சரியில்லை, ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது இந்த ப்ரூஸ் பெரிக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி ஓகே ஏதோ சண்டை வந்துச்சு, தன்னோட மனைவி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க, அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் அவங்க மனசு அமைதியாயிரும்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போயிடறாரு. அவங்க மனைவியை சர்ச் வாசலை இறக்கி விட்டு போயிடறாரு. ஸோ இவங்க வீட்டு பக்கத்துலேருந்து அந்த சர்ச்சுக்கு நடந்து போனால் 20 ஆகும். அந்த சர்ச் நார்மலாகவே நைட்டு 12 வரைக்கும் திறந்திருக்கும். கரெக்டாக நைட்டு 11:50 ஆர்லிஸ் அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஏற்கனவே ரெண்டு பேர் அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட மனைவி வீட்டுக்கு எப்படி ஒரு 12:30 வந்துருவா அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. 12:30 ஆகுது, 1 ஆகுது, 2 ஆகுது. அப்போ வரைக்கும் தன்னோட மனைவி வீட்டுக்கு வரலன்னு சொல்லப்பட்டு அவங்க கணவருக்கு கொஞ்சம் பதட்டமாயிருது. சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்குறாரு. அந்த சர்ச் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த சர்ச்சை சுற்றி 4 டோர் இருக்குது, எல்லாமே பூட்டியிருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியல. இவன் அந்த சர்ச்சுக்கு வாசலில் வெளியில் இருந்து ஜன்னல் வழியாக கத்தி கத்தி கூப்பிட்டு பார்க்குறாரு அவங்க மனைவியை. பிகாஸ் ஒருவேளை டயர்டாகி அந்த சர்ச்சுக்குள்ளே படுத்து தூங்கிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தில் கூப்பிட்டு பார்க்குறாரு. பட் அந்த சர்ச் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது, உள்ளேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்து பதட்டமான ப்ரூஸ் ஃபைனலாக தன்னோட மனைவி மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நைட்டு 2 போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு.
ப்ரூஸ் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே 2-3 போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. 2:45 மணிக்கு அந்த சர்ச்சை சுற்றி வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அந்த ஸ்டான்ஃபோர்ட் சர்ச்சில் நைட் கார்டாக வேலை பார்க்குற ஒரு நபரை கூப்பிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தான் இங்கே நைட் டியூட்டி பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் ஆமான்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்போ சர்ச்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னு கேட்கும்போது நான் கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்களா யாராவது இருந்தாங்களான்னு கேட்கும்போது நான் ஜென்ரலாக சர்ச்சை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பேன். அப்போ யாருமே இல்லைன்னு சொல்லப்பட்டு தான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக 12 மணிக்கு நான் சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்கிறாரு. ஸோ அந்த சர்ச்சை சுற்றி 4 டோர் இருக்குது. அந்த 4 டோரையும் போலீஸ் போய் செக் பண்ணுறாங்க. 4 லாக் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் சுற்றி நிறைய இடத்துல தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே இந்த ஏர்லீஸை கண்டுபிடிக்க முடியல. அதனால் போலீஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட வீட்டை சுற்றியும் அதுக்கப்புறம் இவங்க எங்கெல்லாம் ரெகுலராக போயிட்டு வருவாங்களோ அந்த இடத்துல போலீஸ் அவங்கள தேடி பார்க்க போயிடுறாங்க. இந்த டைத்தில் இதே செக்யூரிட்டி கார்டு ஒவ்வொரு நாளும் காலங்காத்தால 5:30 சர்ச் டோரை ஓப்பன் பண்ணி ஏர்லி மார்னிங் 6 ப்ரேயர் பண்ணுறவங்களுக்காக கதவை ஓப்பன் பண்ணி வைப்பார். அந்த மாதிரி தான் காலையில் கரெக்டாக 5:30 ஒரு கதவை ஓப்பன் பண்ணும்போது பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. அந்த சர்ச்சோட கதவுகள் அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே திறந்துருக்கு. அவருக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. 2:30 போலீஸ் வரும்போது அவர் 4 டோரையுமே செக் பண்ணார். 4 லாக்காக இருந்தது. பட் இப்போ எப்படி இந்த டோர் திறந்துருக்கு அப்படிங்கிறத அவரால் நம்ப முடியல. சர்ச்சோட அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போனவர் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சர்ச்சில் உட்காந்துருக்காக போடப்பட்ட பெஞ்சு பயங்கர நீளமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெஞ்சுக்கு பின்னாடி ஏர்லீஸோட இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாரு. இதை பார்த்தவொடனே அந்த செக்யூரிட்டி கார்டு பயங்கர ஷாக் ஆகி உடனே இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்கிறாரு. இறந்து போன ஏர்லீஸ் உடலையும் அந்த கிரைம் சீனையும் பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு கிரைம் சீனை பார்த்துருப்பேன் பட் இவ்வளவு கொடூரமான ஒரு கிரைம் சீனை அதுவும் ஒரு புனிதமான சர்ச்சில் வச்சு நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இறந்து போன ஏர்லீஸோட உடம்புல நிறைய வித்தியாசத்தை போலீஸ் உணர்றாங்க. இந்த கொலைகாரன் அவங்கள கொலை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மெழுகுவர்த்தியை அவங்களோட மார்பகங்களுக்கு இடையில் வச்சுட்டு போயிருக்கான். இன்னொரு மெழுகுவர்த்தியை அவங்களோட அந்தரங்க உறுப்பில் வச்சுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க தலைக்கு பக்கத்தில் ஒரு தலையணை இருக்குது. ஸோ வந்தவன் இவங்க கிட்ட தவறாக நடந்திருக்கான் அப்படிங்கிறது 100% உறுதியாக தெரியுது. பட் இவங்களை எப்படி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா ஐஸ் பிக்குன்னு ஒரு சின்ன டூல் சொல்லுவாங்க, ஒரு கம்பி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஐஸ் பிக்குங்கிற டூலை வச்சு இவங்க தலையில் ஓங்கி குத்துனதில் அந்த டூல் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வெளியில் வந்திருக்கு. அதில் அந்த ஐஸ் பிக்குங்கிற டூலோட ஹேண்டிலே உடஞ்சிருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவங்க உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அவங்க தலையில் குத்துனா எவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் இருந்திருக்கும். மேலும் இந்த கிரைம் சீனில் எந்த மாதிரி ஃபாரன்சிக் தடயங்கள் கிடைக்கும்னு போலீஸ் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது 2 மிக முக்கியமான தடயங்கள் கிடைக்குது. இவங்க இறந்து போன உடலுக்கு பக்கத்தில் ஒரு தலையணை இருக்குது. அந்த தலையணையில் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் இறந்து போன ஏர்லீஸோட ட்ரெஸ்ஸில் இருந்தும் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் இவங்களோட இறந்த உடலுக்கு பக்கத்தில் ஒரு மெழுகுவர்த்தி இருந்திருக்கு, அதில் ஒரு உள்ளங்கை பிரிண்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்த கொலைகாரன் இவங்ககிட்ட தவறாக நடந்து இவங்களை கொடுமையாக கொலை பண்ணிட்டு போயிருக்கான். பட் லக்கிலி அந்த கொலைகாரனுக்கு சொந்தமான பயாலஜிக்கல் மெட்டீரியலும் அவனோட உள்ளங்கை ரேகையும் இப்போ போலீஸ்கிட்ட இருக்குது. நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 1 சஸ்பெக்ட் யாருன்னு இப்போ உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். இறந்து போன ஏர்லீஸோட கணவர் ப்ரூஸ் பெரி தான் இப்போ 1 சஸ்பெக்டாக இருக்காரு. பட் அவர்கிட்ட டைரெக்டாக போயிட்டு உங்கள் மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லாமல் உண்மையிலே இவர் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இப்போ போலீஸ் இந்த ப்ரூஸ் பெரிய விசாரிக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப வரைக்கும் உங்க மனைவி கொலை செய்யப்பட்டாங்கங்கிற உண்மையை அவர்கிட்ட சொல்லல. பட் வீட்டுக்குள்ள போய் ப்ரூஸ் பெரிய பார்த்தவன போலீஸ்க்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவரோட கை ஃபுல்லா எங்கேயுமே ரத்தமா இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் ஜென்ரலாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும், என்னோடய மனைவி ரொம்ப நேரம் காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் மூக்கில் இருக்க எல்லா ரத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக உங்களோட உள்ளங்கை பிரிண்ட்டும் அதுக்கப்புறம் உண்மை கண்டறியும் சோதனை அதுலேயும் நீங்கள் அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது ப்ரூஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட மனைவி நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் பாம் பிரிண்ட் எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சாம்பிள் கொடுக்குறாரு. ஈவன் உண்மை கண்டறியும் சோதனை கூட இருக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல பாலிகிராப் டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆகிறாரு. பிளஸ் இந்த ப்ரூஸோட உள்ளங்கை பிரிண்ட்டும் கிரைம் சீன்ல அந்த மெழுகுவர்த்தியில கிடைச்ச கொலைகாரனோட உள்ளங்கை பிரிண்ட்டும் மேட்ச் ஆகல அப்படிங்கறதுனால தன்னோட மனைவியை இந்த ப்ரூஸ் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து போலீஸ் ரிமூவ் பண்றாங்க. ஸோ இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கணவர் கொலை பண்ணலை அப்படின்னா இந்த ஏர்லீஸை அந்த சர்ச்சுக்குள்ளே வச்சு
நைட்டு யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறதான் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற க்வெஸ்சன். இந்த டயத்தில் அரௌண்டு 12 மணிக்கு இந்த ஏர்லிஸ் கொலை செய்யப்பட்டப்போ அந்த சர்ச்சு பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சில ஐ விட்னஸை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், பிளாண்டு ஹேர், பயங்கர நீளமான ஒரு ஹேர் விட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே ஒரு 11:50 மணிக்கு போனதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி 2-3 பேர் சொல்கிறாங்க. பட் அதே டயத்தில் சர்ச்சுக்குள்ள அந்த 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்க்கும்போது அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீளமாக பிளாண்டு ஹேர் வச்ச ஒரு நபர் அவர் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை, முதல் டைம் இந்த சர்ச்சில் பார்க்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இப்போ இவங்க சொல்கிற இந்த நபர் தான் மேபி ஏர்லிஸை கொலை பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகத்தில் சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலரை கூப்பிட்டு இந்த கொலைகாரனோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொலைகாரனுக்கு ஒரு 20-30 வயசுக்குள்ளே இருக்கலாம், அவன் இதுக்கு முன்னாடி மிலிட்ரியில் வேலை பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவனுக்கு கண்டிப்பாக திருமணமாயிருக்க வாய்ப்பு இல்லை, பெண்கள் கிட்ட அவனுக்கு நிறைய விஷயத்துல தோல்வியில முடிஞ்சிருக்கலாம், அதனால தான் இந்த மாதிரி அவன் கொலை பண்றாங்கிற மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்கை சொல்றாரு. மேலும் இறந்து போன ஏர்லிஸோட உடலை கண்டுபிடிக்கும் போது அவங்களோட அந்தரங்க உறுப்புல இருந்து நிறைய இடத்துல வித்தியாசமா மெழுகுவர்த்தியை வச்சுட்டு போனதுனால மேபி இது சாத்தானுக்காக பழி கொடுக்கறதுக்காக செய்யப்பட்ட கொலையா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கோணத்திலையும் போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடைசியா ஏர்லிஸ் கொலை செய்யப்பட்டப்போ அந்த ஏரியால இருந்த ஒரே நபர் அந்த கேம்பஸில் செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறவர் தான். இப்போ அவரை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, 12:10 மணிக்கு நான் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணேன், நான் நல்லா ஷியூராக தெரியும், 4 டோருமே க்ளோஸ் செஞ்சுட்டேன், உள்ளே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் சில ஐ விட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டாக 12:30 மணிக்கு சர்ச்சுக்குள்ளேருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சவுண்டு வந்துச்சு, நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி என்ன சவுண்டுன்னு கேட்கலான்னு பார்க்குறதுக்குள்ளையும் அந்த சவுண்டு நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதே டயத்தில் தன்னோட மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் 3:30 AM திரும்பவும் சர்ச் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. பட் இந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது மேபி 12:30 to 2:30 தான் ஏர்லிஸ் இந்த சர்ச்சுக்குள்ளே வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, இந்த செக்யூரிட்டி கார்டு 12:10 மணிக்கு சர்ச்சோட டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஏற்கனவே உள்ள ஏர்லிஸும் ஏர்லிஸை கொலை பண்ண அந்த கொலைகாரனும் உள்ளதாக இருந்திருக்காங்க. இது தெரியாமல் இந்த செக்யூரிட்டி கார்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட இந்த செக்யூரிட்டி கார்டு மேலேயும் போலீஸ்க்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அதனால் அவரோட உள்ளங்கை பிரிண்ட்டையும் அவரையும் பாலிகிராப் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அவரோட உள்ளங்கை பிரிண்ட்டும் அந்த மெழுகுவர்த்தியில் இருந்த பிரிண்ட்டும் மேட்ச் ஆகலை, பாலிகிராப் டெஸ்ட்லையும் அவர் பாஸ் ஆயிறாரு, அதனால இப்போ இந்த செக்யூரிட்டி கார்டும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல கிடையாது. இறந்து போன இந்த ஏர்லிஸுக்கு யாராவது எதிரிகள் இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது மிக மிக முக்கியமான தகவல் போலீஸ் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏர்லிஸ் ஒரு ஆர்த்தோடாக்ஸான கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து வந்தவங்க, அந்த மதத்து மேலே அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஈடுபாடும் நம்பிக்கையும் இருந்திருக்கு. பட் இந்த ஏர்லிஸ் அண்ட் ப்ரூஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிறிஸ்துவ மதத்தை நிறைய பேர்கிட்ட பரப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. சாத்தான வழிபடுறதுக்கும் சில கும்பல் இருக்கு, அவங்க கிட்ட பேசி பேசி அவங்களை கிறிஸ்துவ மதத்தில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க நிறைய பேர்கிட்ட வாலண்டியராக ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை இவங்க மதத்துக்கு மாற்ற ட்ரை பண்ணதுனால இவங்க நிறைய எதிரியை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாங்க. இந்த தியரியையும் அவங்களோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பொசிஷனையும் பார்க்கும்போது இது ஏன் சாத்தான வழிபடுற ஒரு கும்பல் இவங்க கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. பிகாஸ் இவங்க உடல் கண்டுபிடிக்கப்படும் போது அரை நிர்வாணமாக இருக்காங்க, அவங்களோட கால்கள் ரெண்டும் மடக்கப்பட்டு கைகள் ரெண்டாவது பின்னாடி கெட்டப்பட்டு அவங்க உடம்புல மெழுகுவர்த்தி இருந்த இடங்கள் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கடைசியாக சாத்தானுக்கு வழிபட்டு தான் இவங்களை கொலை பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் சாத்தான வழிபடுற கும்பல் இவங்களை ஏன் கொலை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிங்கிற கோணத்தில் கூட போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. போலீஸ் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் எவ்வளவோ பேரோட விசாரணை செஞ்சும் கூட அவங்களால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல, எந்த ஒரு சஸ்பெக்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. 1974 டிஎன்ஏ அப்படிங்கிறது வளர்ச்சி அடையாத அந்த காலத்தில் டிஎன்ஏனா என்னன்னு கூட தெரியாத அந்த காலத்தில் கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை வச்சு போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க கிட்டே இருந்த அந்த உள்ளங்கை பிரிண்டை வச்சையும் எந்த சஸ்பெக்டையும் போலீஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால இந்த ஏர்லிஸை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக கோல்டு கேஸ் ஆயிடுது. கிட்டத்தட்ட 13 வருஷம் ஏர்லிஸ் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க வழக்க தீர்க்கிறதுக்கு ஒரு சின்ன குழு கூட கிடைக்காதா அப்படின்னு போலீஸ் ஏங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இவங்க கொலை செய்யப்பட்டு 13 வருஷம் கழிச்சு 1987 இவங்களோட கொலை வழக்கை பற்றி த அல்டிமேட் ஈவில்னு ஒரு புக் எழுதுறாங்க.
அந்த புக்கு வழியா இந்த கேஸையே பிரேக் பண்ற மாதிரி போலீஸுக்கு ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. அது என்ன மாதிரி தடயம்? இவங்களை யாரு கொலை பண்ணாம் போலீஸ் அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களா அப்படிங்கிற அந்த சீக்ரெட்டை இந்த வீடியோவோட பார்ட் டூல நாளைக்கு பார்க்கலாம். இந்த மீன் டைம் ஆர்லிஸை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேஸில் நம்ம எவ்வளவோ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதில் இருக்கிற யாராவது ஆர்லிஸை கொலை பண்ணியிருப்பாங்களா இல்லை வேற யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்விஸ்டோட ஆர்லிஸை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற பார்ட் 2 வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.